தற்போது ஒரு அண்மை செய்தி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வியடைந்து எதிர்க்கட்சி அந்தஸ்தை பிடித்திருக்கிறது. அதற்காக அதிமுக கட்சி தொண்டர்களுக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் வாக்களித்த மக்களுக்கு நன்றி என்று அதிமுக தலைமை கூறியுள்ளது. இது குறித்தான விரிவான தகவலை பதிவு செய்வதற்காக செய்தியாளர் நந்தினி நம்மோடு இணைந்திருக்கிறார். நந்தினி, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றி என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கின்றனர். தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்களுக்கும் தங்களது பொன்னான வாக்குகளை அளித்த வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் இதயமான நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து 10 ஆண்டு காலம் நடைபெற்ற அதிமுக அரசு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஆற்றியிருக்கும் அரும்பணிகளை மக்கள் அனைவரும் நன்கு அறிவார்கள் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நிர்வாகம் என்ற நாணயத்தின் ஒரு பக்கம் ஆளும் கட்சி, மற்றொரு பக்கம் எதிர்கட்சி, ஆட்சி தேர் சரியாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் அச்சாணியாகவும் செயல்பட வேண்டிய கடமை நமக்கு இருப்பதாகவும், தமிழக சட்டமன்றத்திலும் ஆட்சி நிர்வாகத்திலும் எதிர்கட்சி எனும் பெரும் பொறுப்புடன் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டுமோ அவை அனைத்தையும் மன தூய்மையுடன் கழகத்தின் கொள்கை வழி நின்ற செவனே நிறைவேற்றுவோம் எனவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக தெரிவித்திருக்கின்றனர். நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக சார்பிலும் கூட்டணி கட்சிகளின் சார்பிலும் போட்டியிட்ட வேட்பாளர்களின் வெற்றிக்காக இரவு பகல் பாராது அரும்பணியாற்றிய கழக நிர்வாகிகளுக்கும் கடக உடன்பிறப்புகளுக்கும், தேர்தல் பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு உழைத்த கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புரட்சி தலைவர் MGR அவர்களால் உருவாக்கப்பட்டு, ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்டு, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரூன்றி இருக்கும் அதிமுக தொடர்ந்து மக்கள் பணியை ஆற்றுவதற்கும், கழகத்தை கட்டி காக்கும் கடமையில் தோளோடு தோல் நின்று உழைப்பதற்கும் கழக உறுப்பினர்கள் அனைவரும் உறுதியேற்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக் கொள்வதாகவும் அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்திருக்கின்றனர். தமிழக சட்டமன்றத்திலும் ஆட்சி நிர்வாகத்திலும் எதிர்கட்சி என்னும் பெரும் பொறுப்புடன் என்னென்ன பணிகளை ஆற்ற வேண்டுமோ அவை அனைத்தையும் கழகத்தின் கொள்கை வழி நின்று செவனே நிறைவேற்றும் என அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் கூட்டாக அறிவிப்பு வெளியிட்டிருந்ததோடு, வாக்களித்த அனைவருக்கும் தங்களது நன்றியை தெரிவிக்கும் விதமாக அதிமுகவின் கழகம் சார்பில் கூட்டாக அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. நந்தினி, உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி.